உறவில் நிகழ்ந்த பாதிப்புகள் இந்திய ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இடம்பெற்ற திம்பு பேச்சுவார்த்தை இலங்கை அரசுக்கும் தமிழ் போராளி குழுக்களுக்கும் இடையே முரண்பாட்டை ஏற்படுத்தியது ஆயினும் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை கொண்டு வந்து என்ற முயற்சியை இந்தியாவும் கைவிடுவதாக இல்லை இந்திய அமைச்சர்களும் அதிகாரிகளும் கொழும்புக்கு பல பயணங்களை மேற்கொண்டார்கள் ஸ்ரீலங்காவின் அரசியல் யாப்பு மாற்றங்கள் தொடர்பான கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் வகுப்பு திருத்துவதுமாக இருந்தார்கள் இதே சமயம் புதுடெல்லிக்கும் புலிகளுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிற்கு முன் நிலவிய உறவின் சுமூக நிலை அதற்கு பின் என்றுமே மீண்டதில்லை திம்பு பேச்சுவார்த்தை முறிவடைந்ததில் இந்தியாவுக்கு கசப்பு பாலாவை நாடு கடத்தியதாலும் கொழும்புடன் புதுடெல்லி கூடிய உறவு பேணியதாலும் இந்தியா மட்டில் விடுதலை புலிகளுக்கு கசப்பு தமிழ்நாடு காவல்துறையானது பிரதி காவல் மா அதிபர் மோகன்தாஸ் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் நடத்திய பாரிய பாதுகாப்பு நடவடிக்கையை அடுத்து தமிழ்நாட்டின் ஆதரவிலும் புதுடெல்லியின் ஆதரவிலும் தாம் தொடர்ந்து தங்கியிருக்க முடியாது என்பதை விடுதலை புலிகளும் ஏனைய போராளி புரிந்து கொண்டார்கள் தமிழ் போராளி போராளிக்குழுக்களின் உறுப்பினர்கள் அதிகமதிகமாக தங்கள் ஆயுதங்களுடன் நடமாடுவது தமிழ்நாடு காவல்துறையையும் புலனாய்வு அதிகாரிகளையும் அச்சமடையச் செய்திருந்தது விடுதலை புலிகள் உயர்வான ஒழுக்கக் கட்டுப்பாடுகளையும் பேணியதோடு பொதுமக்களுடன் நல்லுறவு பேணிக் கொண்டிருந்த போதிலும் ஏனைய குழுக்கள் புரிந்த வன் செயல் சம்பவங்கள் மாநில காவல்துறைகளுக்கு எரிச்சொல் நூட்டியது சென்னையின் மையப்பகுதியான சுலைமேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் முதல் தேதியன்று ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஸ்ரீலங்கா அரசில் பின்னர் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா அப்போது இ மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவருக்கும் ஆட்டோ வண்டி ஓட்டுநர் ஒருவருக்கும் இடையே ஒரு சில்லரை தகராறு அதில் டக்ளஸ் தேவானந்தா தானியங்கி துப்பாக்கியால் ஸ்லாபி சுட இள வழக்கறிஞர் ஒருவர் அந்த இடத்திலேயே பலியாகிறார் பல பொதுமக்கள் காயமடைகிறார்கள் இதன் விளைவாக தமிழ்நாட்டிலே பலத்த கண்டனம் கிளர்ந்தது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊடகங்கள் நிர்பந்தித்தன எம்ஜிஆர் நிர்வாகத்தில் சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் பொறுப்பாக இருந்தவர் காவல்துறை பிரதி அதிபர் மோகன்தாஸ் தமிழ்நாடு புலனாய்வு பிரிவின் தலைவரும் அவரே சூளைமேட்டு சம்பவம் அவருக்கு நல்வாய்ப்பை வழங்க இலங்கை தமிழ் போராளி குழுக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அவர் தீர்மானித்தார் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தவிர கர்நாடக மாநிலத்தில் விரைவிலேயே நடைபெற இருந்த சார்க்ஸ் மாநாட்டையொட்டி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசின் உள்துறை அமைச்சும் கேட்டிருந்தது அந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா அரச தலைவர் ஜே ஆர் ஜெயவர்தனேபும் கலந்து கொள்ள இருந்தார் ஆனபடியால் இலங்கை தமிழ் போராளிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க சூலைமேட்டுச் சம்பவம் வாய்ப்பாக அமைந்தது இளம் வழக்கறிஞர் கொலையில் விடுதலை புலிகளுக்கு சிறிதும் பங்கு இல்லை ஆனால் அனைத்து போராளி அமைப்புகளையும் புலிகள் என்றே பொதுமக்கள் வாய்ப்பாடு செய்திருந்தார்கள் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் எட்டாம் நாள் தமிழ்நாடு காவல்துறையினர் இலங்கை தமிழ் போராளி குழுக்களை நுராயுத பாணிகளாக்கும் நடவடிக்கையில் இறங்கினார்கள் ஆபரேஷன் டைகர் புலி நடவடிக்கை என்று அதற்கு பெயரும் சூட்டினார்கள் அதிகாலை ஆறு மணி இருக்கும் ஆயுதம் தரித்த காவல்துறை அணியொன்று எமது வீட்டு முன்வாயிலின் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே வந்தது அவர்களுடைய தோரணை ஏதோ ஒரு பெரிய காரியம் நடைபெறுகிறது என்பதை உணர்த்தியது என்ன நடக்கிறது ஏன் வந்தார்கள் என்பதை புரியவில்லை ஆனால் பொது இடம் அல்லாத தனிப்பட்ட வாழ்மனைக்குள் அவர்கள் புகுந்ததிலிருந்தே அது நட்புணர்வற்ற நடவடிக்கை என்பது புரிந்தது நாம் கைது செய்யப்படலாம் என்று உள்மனம் கூறியது எனது கை துப்பாக்கி பறிமுதல் செய்யப்படக்கூடும் என்பதற்காக அதை ஒழித்து வைக்க உடனடியாக வரைந்தேன் அதை தூக்கி குறை மீது வீசினேன் பின்னர் அதை மீட்டெடுக்கலாம் என்பதே என் எண்ணம் உள்ளே நுழைந்த காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கேட்காமலேயே வீட்டில் தேடுதல் தொடங்கினார்கள் அக்குவேறு ஆணிவேராக சோதனையிட்டார்கள் அத்தருணத்தில் எமது பெற்றோர்களும் அங்கேயே கூட இருந்தார்கள் எம்மை பார்ப்பதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருந்தார்கள் எந்தவித சமாதானமும் கூறாது காவல்துறையினர் எமது வீட்டுக்கு அடாதாக நுழைந்து நடந்து கொண்ட விதமும் யாரும் உள்ளே வராமலும் வெளியே செல்லாமலும் அருகையிட்ட விதமும் அவர்களை மலைக்கச் செய்திருந்தன தங்கள் பயண பெட்டிகளையும் கைப்பைகளையும் கவிழ்த்து கொட்டி ஒவ்வொரு பொருளையும் துருவி துருவி ஆராய்வதை ஆற்றாமையோடு பார்த்து கொண்டிருக்கவே அவர்களால் முடிந்தது மற்றவர்களுக்கு இப்படி நடப்பது பற்றி அவர்கள் இதற்கு முன் படித்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் காவல்துறையின் இத்தகைய அடாவடித்தன நடவடிக்கைக்கு தாமும் உள்ளாக்கப்படலாம் என்று அவர்கள் கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள் தமிழ்நாடு காவல்துறை பற்றிய அவர்களுடைய மதிப்பு தரம் இறங்கியிருக்கும் என்பது இயல்புதானே காவல்துறையினர் எதை தேடுகிறார்கள் என்பது எமக்கு இன்னமும் புதிராகவே இருந்தது ஏனென்றால் எமது வீடு ஆயுத பதுக்கலுக்காக என்றுமே பயன்படுத்தப்படவில்லை வீட்டுக்கு வெளியே காவல்துறை வாகனங்களும் ஆலணிகளும் பெருந்திரளாக அந்த பகுதியை சுற்றி வளைத்து காவலிட்டிருந்தன விடுதலை புலிகளின் வீடுகள் அனைத்திலும் கடும் தேடுதல் நடப்பது தெரிந்தது மாநிலத்தில் உள்ள போராளி குழுக்களின் அனைத்து பாசறைகளும் முழுமையான அதிகாலை சோதனைக்கு உள்ளாகியிருந்தன எனது வீட்டு சோதனையின் முடிவில் எனது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக இருந்த கைத்துப்பாக்கி ஒன்று மட்டுமே அவர்கள் கையில் அகப்பட்டது எனினும் காவல் நிலையத்துக்கு தம்முடன் வருமாறு அவர்கள் பாலாவை கேட்டார்கள் உள்ளூர் காவல் நிலையத்தில் பாலாபை படம் பிடித்தார்கள் கைரேகை பதிவு செய்தார்கள் சொல்லன அவமானத்துக்கும் சிறுமைக்கும் உள்ளாக்கினார்கள் இதே சூழ்நிலையில் பிரபாகரன் அவர்களும் அழைத்துச் செல்லப்பட்டு அந்த சிறுமைப்படுத்தும் சடங்கிற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் பல மணி நேர விசாரணைக்கு பின் அவர்கள் இருவரும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனாலும் உடனடியாக வீட்டு மறியலில் வைக்கப்பட்டார்கள் வீதி முனையிலே ஆயுதம் தரித்த காவலர்கள் நிறுத்தப்பட்டார்கள் எம்மை சந்திக்க எவரும் வரலாம் என்று அனுமதித்தார்கள் ஆனால் பாலா மட்டும் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை பிரபாகரன் அவர்கள் மீதும் அதே நிபந்தனைகள் இவையெல்லாம் பாலாவின் பாதுகாப்புக்காகவே என்று அவர்கள் நியாயம் கூறினார்கள் ஆனால் ஏற்கனவே படுகொலை முயற்சிக்கு இலக்காக இருந்த பாலாவுக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு அல்லது ஏன் பாதுகாப்பு என்பதை அவர்கள் விளக்கி கூற தவறிவிட்டார்கள் பாலாவும் சரி பிரபாகரன் அவர்களும் சரி இதனால் கொதிப்படைந்தார்கள் தாம் அவமானப்படுத்தப்பட்டதாகவே அவர்கள் கருதினார்கள் தமிழ்நாடு புதுடெல்லியும் வேண்டுமென்றே தம்மை அச்சுறுத்தி அவமானப்படுத்துவதாக எண்ணினார்கள் மாநில மற்றும் மத்திய அரச பீடங்களுக்கு தெரியாமல் இத்தகைய பாரிய இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை நம்ப நாம் எவரும் முட்டாள்கள் அல்ல விடுதலை புலிகளுக்கும் புதுடெல்லிக்கும் இடையே அரசியல் வேறுபாடு அடிக்கடி தலை போதிலும் இத்தகைய காவல்துறை கடும் நடவடிக்கை கூடாது என்பதே விடுதலை புலிகளின் கருத்தாகும் பாதுகாப்பு பதக்களிப்பு ஏதாவது இருந்திருந்தால் அதை பற்றி விவாதித்து பொருத்தமான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் விடுதலை புலிகளுக்கும் புலி தலைவர்களுக்கும் எதிரான கடும் நடவடிக்கை பாலாபையோ பிரபாகரனையோ காவல்துறை புலனாய்வு பிரிவினர் ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை என்பதையே சுட்டிக்காட்டியது யாழ்ப்பாணத்து உலாப்பாங்கு பற்றி தமிழ்நாடு காவல்துறை ஆழமாக அறிந்திருந்தால் தாம் புரிந்த அவமரியாதையானது பாலாவையும் பிரபாகரனையும் அச்சுறுத்தி வைப்பதற்கு பதிலாக அவர்களை சீற்றத்துக்கு உள்ளாக்கி இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் உண்மையில் தம் சுயமரியாதையும் சுய கௌரவமும் கண்ணியமும் ஊறுபடுத்தப்பட்டதாகவே அவர்கள் கருதி ஆத்திரமடைந்திருந்தார்கள் அவர்களுடைய எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருந்தது இந்திய அரசின் கடும் நடவடிக்கை இவர்கள் இருவருடைய சந்தேகங்கள் பலவற்றை உறுதிப்படுத்தியிருந்தன தமிழ் மக்கள் மட்டில் இந்தியாவின் கரிசனை எவ்வளவு என்பதை அவர்களுக்கு உணர்த்தின புதுடெல்லியின் உள்ளார்ந்த எண்ணங்களையும் புரிய வைத்தன எப்படியாயினும் ஒரு வாரத்துக்குப் பிறகு வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த காவலர் திடீரென தமது உடைமைகளை தூக்கிக் கொண்டு அவசர அவசரமாக வெளியேறினார்கள் எவருக்கும் எதுவித விளக்கமும் இன்றி வீட்டு மறியல் நீக்கப்பட்டது புதுடெல்லிக்கும் கொழும்புவுக்கும் இடையே ராஜதந்திர முயற்சிகள் மாதக்கணக்கில் முடுக்கிவிடப்பட்டிருந்தன பெங்களூரில் நடைபெற இருந்த சாக்ஸ் மாநாட்டில் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் முயற்சியில் கிடைத்து விட்டது என்று அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கமே அதற்கு காரணம் இதன் மூலம் சார்க்ஸ் மாநாட்டில் தாம் அரசியல் புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்பது ராஜீவ் காந்தியின் அபிலாஷையாக இருந்தது ஸ்ரீலங்கா வெவ்வேறு யோசனைகளையும் முன்வைத்திருந்தது அதிகார பகிர்வை வெவ்வேறு வடிவங்களில் வழங்குவதோடு கிழக்கு மாகாணத்தை மூன்று கூறாக்கும் திட்டத்தையும் அது உள்ளடக்கியது சற்றேனும் ஏற்க முடியாத இந்த திட்டத்தோடு இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அதிகாரிகள் பெங்களூரு சென்றனர் இதை விவாதிப்பதற்காக பாலாவும் பிரபாகரனும் அடிக்கடி புதுடெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அருகாமர் பேச்சுவார்த்தை என்ற திட்டம் எடுபடவில்லை மாநாட்டில் அதை வெளியிடவும் முடியவில்லை அந்த பேச்சுவார்த்தை பெங்களூரு பேச்சுவார்த்தை என்று அழைக்கப்பட்டது விடுதலை புலி அமைப்பு மீது தமது செல்வாக்கை பிரயோகிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் ஈடுபடுத்தப்பட்டார் ஒரு நியாயமான பேச்சுவார்த்தையின் அனுகூலம் பற்றி புலிகளுக்கு விளக்கி அவர்கள் அதை ஏற்குமாறு செய்ய தமிழரான இந்திய வெளியுறவு செயலாளர் வெங்கட்ராமன் அவர்களும் ஈடுபடுத்தப்பட்டார் உத்தேச திட்டத்தை முற்றுமுழுதாக நிராகரித்த விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா தலைவர்களுடன் அதை விவாதிக்க மறுத்தனர் திட்டத்தை நிராகரிப்பதற்கு புலிகள் வழங்கிய விளக்கத்தை எம்ஜி ராமச்சந்திரன் ஏற்க மாட்டார் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்ப்பிற்கு மாறாக புலிகளின் விளக்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் அது அங்கே நிகழ்ந்தது பெங்களூரு பேச்சுவார்த்தை தோல்வி கண்டதால் ராஜீவ்காந்தியின் அரசியல் மகுட எதிர்பார்ப்பும் மண்கவியது உச்சிமாநாட்டிலே இனப்பிரச்சினைக்கு ஓர் தீர்வு காணப்பட்டிருந்தால் அது ராஜீவுக்கு ஒரு ராஜதந்திர மகுடமாக மாறியிருக்கும் ஆனால் நேர்மாறான ஒன்றே அங்கு நிகழ்ந்தது ஜெயபர்த்தனா அங்கு நிகழ்த்திய உரை ராஜீவை ஒரு தர்மசங்கட நிலைக்கு உள்ளாக்கியது உச்சி மாநாட்டு அரசாங்கத்தை பயன்படுத்தி ஆயுதம் தரித்த தமிழ் விடுதலை அமைப்புகளுக்கு இந்தியா மறைமுகமாக வழங்கும் ஆதரவை பயங்கரவாதத்துக்கு இந்தியா வழங்கும் ஆதரவாக குறிப்பிட்டு நீண்டதொரு உரையை அவர் நிகழ்த்தினார் தீர்வுக்கான அடிப்படையாக முன்வைக்கப்பட்ட அரசியல் யோசனைகளை விடுதலை புலிகள் முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தார்கள் இதனால் இந்திய அரசு பெரும் மனக்கசப்பிற்கு உள்ளாகியிருந்தது விடுதலை புலிகளுடனான இந்திய உறவு மேலும் விரிசலடைவதற்கு இது ஒரு காரணமாகியது இந்திய அரசினரும் வெவ்வேறு புலனாய்வு பிரிவினரும் விடுதலை புலிகள் மீது தமது அதிருப்தியை தெளிவாக உணர்த்த முடிவு செய்தனர் விடுதலை புலிகளும் சரி ஏனைய போராளி குழுக்களும் சரி தொடர்ந்து இந்தியாவில் இயங்க முடியாது என்று அவர்களுக்கு உரைக்கும்படி செய்ய தீர்மானித்தார்கள் தமிழ்நாடு புலனாய்வு பிரிவுகள் மற்றும் காவல்துறை ஆகியவற்றின் துணையோடு விடுதலை புலிகளின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் கைப்பற்றும் இரண்டாவது மிக முக்கிய நடவடிக்கை இந்திய அரசு மேற்கொண்டது பெங்களூரு அரசியல் யோசனைகளை விடுதலை புலிகள் நிராகரித்தமையை இட்டு இந்தியா ஆத்திரம் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக பிரபாகரன் அவர்களின் தொலைத்தொடர்பு சாதனங்களை இந்தியா பறிமுதல் செய்தது இது விடுதலை புலிகளுக்கும் புதிரளிக்கும் இடையே நிலவிய உறவு மீது ஒரு பேரிடியாக அமைந்தது இந்தியாவின் உள்ளார்ந்த எண்ணங்கள் தொடர்பாக பிரபாகரன் அவர்கள் கொண்டிருந்த மதிப்பீட்டிற்கு சிகரம் போல இந்த நடவடிக்கை அமைந்தது அவரை பொறுத்தவரையில் இந்தியா தொடர்பான அனைத்து விடயங்களிலும் ஓர் ஆழமான அவநம்பிக்கை அவர் மனதிலே பதிந்தது பெங்களூரு பேச்சுவார்த்தையின் முறிவு இந்தியாவுக்கு அதிருப்தியை தோற்றுவித்திருந்தது என்பதை பாலாவும் பிரபாகரன் அவர்களும் உணர்ந்தே இருந்தார்கள் இந்தியாவின் அரசியல் தீர்வு எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு பலத்த ஏமாற்றத்தையும் அயர்வையும் ஏற்படுத்தியிருந்தன வடக்கும் கிழக்கும் பிரிக்க முடியாத ஒரே தமிழ் பிரதேசமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற வேணவா கொண்டிருந்த இவர்களுக்கு கிழக்கு மாகாணத்தை மூன்று கூறுகளாக்க முனைந்த யோசனை எல்லளபேனும் ஏற்க முடியாத திட்டமாக இருந்தது கிழக்கு மாகாணத்தை பிரிக்கும் ஸ்ரீலங்காவின் யோசனையை புதுடெல்லி ஆதரிக்குமே என்றால் இந்தியாவின் எதிர்பார்ப்புகளுக்கும் விடுதலைப் புலிகளின் இலக்குக்கும் இடையே உள்ள இடைவெளி நிரவல் செய்ய முடியாத அளவுக்கு அகன்று விட்டது என்று பாலாவும் பிரபாகரனும் கருதினார்கள் பெங்களூரு பேச்சுவார்த்தைக்குப் பின் பிரபாகரன் அவர்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்த நடவடிக்கை அவர்களுடைய சந்தேகம் சரியே என்று நிரூபித்ததோடு ஏற்கனவே நலிவடைந்திருந்த உறவை மேலும் சேதப்படுத்தியது தொலைத்தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட செய்தி பிரபாகரன் அவர்களுடைய காதில் எட்டியதும் பாலாவுடன் கலந்தாலோசனை புரிவதற்காக அவர் எமது இல்லத்தினுள் புயலென புகுந்தார் கேடு விளைவிக்கும் இத்தகைய திடீர் முடிவை எடுத்த புதுடெல்லி மீது அவருக்கு கடுஞ்சினம் இந்த நடவடிக்கைக்கு காவல்துறை அனுமதித்த முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் மீதும் அவருக்கு கோபம் இந்த நடவடிக்கையை பார்க்கும்போது இந்தியாவில் தாம் தொடர்ந்து இருந்தால் எதிர்காலத்தில் தமது உயிருக்கே ஆபத்து நேரலாம் என்று அவர் நம்பினார் தமது பாசறைகளை மூடிவிட்டு யாழ்ப்பாணம் திரும்புவதற்கு முன்னதாக தமது சாதனங்களை மீட்டாக வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருந்தார் வளைந்து கொடுக்காத அசையா பிடிவாதம் பிரபாகரன் அவர்களுடைய ஆளுமையில் ஊறிப்போயிருந்தது அது இப்போது சுரந்து கிளர்ந்தது தமது சாதனங்கள் தரப்படும் வரை சாகும் வரையான உண்ணாவிரதம் மேற்கொள்ள அவர் முடிவு செய்தார் இந்தியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கும்போது அவருடைய ஊடறுக்கும் கருவெளிகள் அனல் கக்கின தமது சாதனங்களை திரும்பித்தர இந்தியா மறுக்குமேயானால் உயிரற்ற தமது உடலே எமது வீட்டின் படிக்கட்டுகளை தாண்டும் என்று அவர் சபதம் உரைத்தார் அந்த கணத்திலிருந்தே தமது உண்ணாவிரதத்தை எமது வீட்டில் அவர் தொடங்கினார் உணவோன் ஈரோ அவரது உதடு கடந்து உள்ளே செல்லவில்லை இப்படியான தளராத உறுதிக்கு முன்னே பாலாவால் எதுவும் செய்ய முடியவில்லை அதே சமயம் பிரபாகரனுடைய நியாயத்தையும் ஏற்காதிருக்க முடியவில்லை தமிழ்நாடு அரசியல்வாதிகள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்று வெவ்வேறு பிரிவினர் சாரி சாரியாக எங்கள் வீட்டை மொய்த்தார்கள் பிரபாகரனுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள் இந்த போராட்ட நடவடிக்கையில் தம்மையும் இணைக்குமாறு அவருடைய தளபதிகள் சிலர் கெஞ்சினார் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களும் தமிழ்நாடு அரசு மற்றும் புதுடெல்லி மீதான கண்டனங்களும் வேகம் பெற தொடங்கின எமது வீட்டின் முன்புறத்தே மக்கள் கூட்டம் திரளத் தொடங்கியது பிரபாகரன் அவர்களுடைய நடவடிக்கையை ஆதரிக்கும் உச்சாடனங்கள் சுருதி கூடின பிரபாகரன் அவர்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டபோது முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்னையிலிருந்து பலநூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள சேலத்தில் இருந்தார் நிலைமை கட்டுக்கடங்காது மீறும் நிலையை கண்டதும் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தமக்கு தெரியாது என்று அவரும் புதுடெல்லியும் மாறி மாறி பொறுப்பை தட்டிக்களித்ததோடு பழியை ஒருவர் மீது ஒருவர் சுமத்துவதாகவும் தொடங்கினர் தமது நேசத்திற்கும் மதிப்பிற்கும் பாத்திரமான பிரபாகரன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை அறிந்த எம்ஜிஆர் கவலையடைந்தார் இத்தகைய நடவடிக்கையை புலிகளின் தலைவர் மேற்கொண்டார் என்றால் அவர் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்பதும் முதலமைச்சருக்கு தெரியும் மாநில அரசின் இந்த ஆத்திரமூட்டும் நடவடிக்கையையொட்டி தமிழ்நாடு மக்களிடையே ஒரு பரவலான எதிர்ப்புணர்வு வேகம் பெற தொடங்கியிருந்தது ஈழத் தமிழரின் வரலாற்று நாயகனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அரசியல் பிரதிகூலங்கள் படுபாதாளமாக அமையும் என்பதையும் அவர் உணர்ந்தார் உண்ணாவிரதத்தின் இரண்டாவது நாளன்று முதலமைச்சரிடமிருந்து பாலாவுக்கு அவசர தகவல் ஒன்று வந்தது அதில் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு பிரபாகரனை பாலா வலியுறுத்த வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டிருந்தார் காவல்துறையினரின் நடவடிக்கைக்கான காரணத்தை விடுதலை புலிகளின் தலைவரை பின்னர் சந்திக்கும்போது போது விளக்குவார் என்றும் தெரிவித்திருந்தார் தொலைத்தொடர்பு சாதனங்கள் திரும்பி ஒப்படைக்கப்பட்டாலன்றி புலிகளின் தலைவர் உண்ணாவிரத மறியலை கைவிட மாட்டார் என்று முதலமைச்சரிடம் அப்பட்டமாக பாலா தெரிவித்தார் நிலைமை பாரதூரமாகிவிட்டதை உணர்ந்த எம்ஜிஆர் கைப்பற்றப்பட்ட சாதனங்களை உடனே திரும்பி ஒப்படைக்குமாறு ஆணை பிறப்பித்தார் பல்வேறு செய்தி ஊடகங்கள் உள்ளூர் அரசியல் தலைவர்கள் பெருந்திரள் ஆதரவாளர்கள் ஆகியோரின் மத்தியில் ஆயாசமடைந்த ஆனால் மன உறுதியும் விடாப்பிடியும் கொண்ட பிரபாகரன் தமது நாற்பத்தி எட்டு மணி நேர உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் பல வாரங்களின் பின்னர் பிரபாகரனுடனும் பாலாவுடனும் முதலமைச்சர் நீண்ட நேரம் கலந்துரையாடினார் அதன் பின்னர் புலிகளிடமிருந்தும் ஏனைய போராளி குழுக்களிடமிருந்தும் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை புலிகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார் போராட்டத்தை பொறுத்தவரையிலே பிறர் மீது தங்கியிருக்கல் ஆகாது என்பதில் எப்போதும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த பிரபாகரன் அவர்கள் உண்ணாவிரதம் முடிந்த சில வாரங்களில் இந்தியாவின் பிடியிலிருந்து விலகி யாழ்ப்பாணத்தில் இருந்து சுதந்திரமாக இயங்குவதற்கான திட்டங்களை தீட்டினார் இந்திய கரைகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முற்பகுதியில் ரகசியமாக அவர் வெளியேறி தமது தாயகத்தை அடைந்தார் பாலாபும் நானும் சென்னையில் தரித்திருந்து நாம் வெளியேறும் காலம் வரும் வரை எமது அரசியற் பணியை தொடர வேண்டும் என்று கேட்கப்பட்டோம் ராஜீவ் நிர்வாகம் மேற்கொண்டு நெருக்குவார அடாபடித்தன ராஜதந்திரத்தினால் ஏற்பட்ட நீண்டகால கசப்பான அனுபவம் விடுதலைப் புலிகளின் இதயங்களில் ஆழமான வடுவை ஏற்படுத்தியிருந்தன இந்திய அரசியல் அமைப்பின் உள்ளார்ந்த சிக்கல்கள் முரண்பாடுகள் பற்றிய தெளிவான புரிந்துணர்வை அவர்கள் பெற்றிருந்தார்கள் பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு இந்தியாவின் மத்தியஸ்தத்துடன் அப்போதைக்கு இடம்பெற வாய்ப்பில்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது தமிழ் மக்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வன்முறைக்கு பின்னர் தமிழ் மக்களின் அரசியல் போராட்ட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டானது கொந்தளிப்பான ஒரு முக்கிய காலகட்டமாக விரியத் தொடங்கியது இந்த ஆண்டிலேயே இந்திய தலையீடானது எதிர்பாராத திருப்பத்தையும் ஏற்படுத்தியது தமிழ் மக்களின் உழப்பாங்கிலும் அரசியலிலும் ஆழமான தாக்கங்களையும் பதித்தது அத்தியாயம் முற்று